ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் ஈஸியான அண்ட் கொஞ்சம் கிராண்டான ஆரி ஒர்க் டிசைன் எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன். இது வந்து நார்மலாக இருக்க டிசைன் விட கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி இது போடுறது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் நெக் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/4 இன்ச் தள்ளி ஒரு 3 ஜரி லைன் போட்டுக்கோங்க. ஜரி லைன் போட்டதுக்கு அப்புறமா சுகர் பீட் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் பண்ணுற மாதிரி ஃபில்லிங் பண்ண விருப்பம் இல்லைன்னா சுகர் பீட்ஸ் லைன் போட்டுட்டு நடுவில் வந்து நீங்கள் சாரி கலரில் த்ரெட் வச்சு ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து இந்த மாதிரி காப்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஒரு லைன். இது முடிச்சுட்டு நான் அடுத்து வந்து இன்னொரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்து முடித்ததும் நான் 2 சென்டிமீட்டர் கேப்பில் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டு அதில் வந்து நான் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து ஸ்டோன் அட்டாச் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது, நீங்கள் கை வச்சு எடுத்தால் மட்டும்தான் வரும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் அவ்வளோ இதாக வந்து ஹார்ஷாக வாஷ் பண்ணவும் கூடாது. நான் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், கோல்ட் கலரில் அவுட்லைன் இருக்க மாதிரி. உங்கள்கிட்ட எந்த ஸ்டோன் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் சாரி கலரில் ஸ்டோன் ஒட்டணும்னு நினச்சாலும் அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்டோனெல்லாம் அதில் ஒட்டிட்டு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒட்டும்போது கரெக்டாக ஷேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரிலாம் ஒட்டிடாதீங்க, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டி முடித்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து நான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி சுகர் பீட்ஸில் ஒரு லைன் போட போகிறேன். எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி அந்த ஸ்டோனோட டாப்லேருந்து இன்னொரு ஸ்டோனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி லைனாக வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சுகர் பீட் லைன் ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா வந்து நான் மறுபடியும் பெரிய சைஸ் காப்பர் பீட் இருக்குல்ல அதில் வந்து ஒரு லைன் போட போகிறேன். 2 காப்பர் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 2 காப்பர் பீட்க்கு நடுவில் வந்து ஒரு குட்டி காப்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு பீட்க்கும் நாட் போடலாம், ஆனால் நாட் போடுறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் வந்து இன்னொரு பீடை இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த த்ரெட்டை வந்து சென்டரில் எடுத்துகிட்டு போய் வெளியே அந்த காப்பர் பீடை வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இல்லை, இந்த த்ரெட்டு நடுவில் தெரியுது உங்களுக்கு பிடிக்கல, ஜரி த்ரெட் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பெரிய காப்பர் பீடில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் சின்ன காப்பர் பீட் இருக்க மாதிரி நீங்கள் தனியாக இன்னொரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒட்டுக்கா ஸ்டிச் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால இப்படியே பண்ணிட்டேன். இந்த மாதிரியே வந்து நெக் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் நான் ஒரு ஒரு காப்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காப்பர் பீட் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஜரி த்ரெட்டில் இல்லை சாரி கலரில் இருக்க த்ரெட் வச்சு நீங்கள் எம் ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காப்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல நார்மலாக நாட் போட்டாலும் சரி, இல்லைனா வந்து நான் இதில் காமிச்சிருக்க மாதிரி த்ரெட்டை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் அந்த பீடை சுற்றி இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். இதை லாக் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க, இல்லைனா அது வந்து பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பார்டரை சுற்றி நீங்கள் வேறு ஏதாவது குட்டி குட்டி டிசைன்ஸ் போடுறதுனா போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஹேண்ட் கீழே வந்து பார்டர் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இடத்துல 3 ஜரி லைன் போட்டு வழக்கம் போல் சுகர் பீட் காப்பர் பீட் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஸ்கேலில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி லைன்ஸ் போடணும். கரெக்டாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கோணையாக லைன் போடுறீங்களோ அதே அளவுக்கு கரெக்டாக எல்லா லைனும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ராஸாக லைன் போட போகிறோம். எல்லா லைன்ஸும் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த பாக்ஸ்லாம் வந்து ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் வந்து அந்த பார்டர் எண்ட் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் நான் போட போகிறேன். இப்போ நான் வந்து சுகர் பீட் வச்சு இந்த லைன் போட்டுக்கிறேன். சுகர் பீட் வச்சு போட வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஜரி லைன் போட்டாலும் அழகாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு காப்பர் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு லைன் பண்ணிங்கனாலும் அது அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் காப்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் நான் கொடுக்குற டிசைன் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3 சைடு இருக்க இடத்துல நான் 3 காப்பர் பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி வெறும் காப்பர் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு விட்டுறலாம். பட் நான் இந்த இடத்துல காப்பர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறேன். காப்பர் பீட் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க இடத்துலையே வந்து இன்னொரு ஸ்டிச் பண்ணி நீங்கள் அப்படியே எடுத்து திரும்ப இன்னொரு சைட் கொண்டு போய்க்கலாம். த்ரெட்டை ஒவ்வொரு வாட்டியும் நாட் போட தேவையில்லை, கடைசி இதுக்கு மட்டும் நீங்கள் நாட் போட்டுக்கோங்க.
அடுத்து வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் அட்டாச் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நாலு சைடும் ஸ்டோன் ஒட்டிக்கலாம், நான் ஒரு சைட் மட்டும்தான் ஒட்டுறேன். ஸ்டோனை சுற்றி வந்து நீங்கள் காப்பர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மேலே நெக்கில் போட்ட டிசைன் மாதிரியே நான் ஒரு லைன் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து சுகர் பீடை மட்டும் விட்டுட்டேன். இப்போது சென்டராக வந்து நான் ஒரு டிசைன் பண்ண போகிறேன் ஹேண்டில். ஸோ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். அந்த க்ளூவில் வந்து நான் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன், அதை ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க ஸ்டோன்ஸே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சுகர் பீடில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை ஆக விடலை, அதனால அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுது. நீங்கள் வந்து தைக்கும்போது கொஞ்சம் ட்ரையான வாட்டியே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த டிசைனும் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு மயில் மாதிரி டிசைன் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறேன். இப்படி வந்து சுகர் பீட் லைன் போட்டதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டோன் செயினை இந்த மாதிரி வச்சு அளவு பார்க்குறேன். அளவு கரெக்டாக இருக்கிறத வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காப்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஸ்டோன் லைன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒயிட் கலரில் ஸ்டோன் செயின் ஒட்டிட்டேன். இது ட்ரை ஆன வாட்டி இதை சுற்றி இன்னொரு சுகர் பீடில் ஒரு லைன் போட போகிறேன். இந்த மாதிரி சுகர் பீடில் லைன் போட்டதுக்கு அப்புறமா வந்து காப்பர் பீடில் ஒரு லைன் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பெரிய காப்பர் பீடை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க காப்பர் பீடை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு காப்பர் பீடாக வச்சு நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் சுகர் பீட்ஸில் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிட்டேன். சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாதிரி க்ளூவில் டாட்ஸ் வச்சுட்டு அந்த இடத்துலலாம் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல அதை ஒட்ட போகிறேன். நீங்கள் திலகம் ஷேப்க்கு பதிலாக இங்கேயும் வந்து ரவுண்ட் ஷேப் டிசைன் கூட ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி இருக்கணுன்றதுனால நான் திலகம் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன். அதை ஒட்டும்போது ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சாய்வாக இருக்க மாதிரிலாம் ஒட்டிடாதீங்க. அந்த ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்கில் டிசைன் பண்ணோம்ல அந்த ஸ்டோனை கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி இதுலேயும் வந்து ஸ்டோன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் காப்பர் பீட், அப்புறம் இன்னொரு லைன் சுகர் பீட். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நான் சும்மா ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துருக்கேன், இன்னும் அதை நான் ஒட்டலை. நீங்களும் வந்து இப்படி ஒட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு. நீங்கள் எடுத்ததும் வந்து ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசியில் அது ஈவனாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக கேப்லாம் கரெக்டாக இருக்கா, ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவில் வந்து ஈக்குவலான கேப் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் இதோட இந்த டிசைனை ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சைடில் வேறு ஏதாவது டிசைன்ஸ் கூட குட்டி குட்டியாக இதே மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா எம் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பட் நான் இதோட சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்க எங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ.